ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெண்பொங்கல் ரெசிபி. நிறைய பேரோட ஃபேவரேட். இது நிறைய பேருக்கு இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ஒரு பிகினர்ஸ்க்கான ரெசிபின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன், அது ரொம்ப முக்கியம். நான் வந்து 200 கிராம்ஸ் பொன்னி பச்சரிசி எடுத்திருக்கேன். 200 கிராம்ஸ் பொன்னி பச்சரிசின்னா 50 கிராம்ஸ் பாசிப்பருப்பு. சில பேர் 100 கிராம்ஸ் கூட போடுவாங்க, பட் நான் வந்து 50 கிராம்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா 100 கிராம்ஸ் போடும்போது சில நேரம் களி மாதிரி ஆயிடும். அதனால ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன்ட் நெய். நெய் எவ்வளோ ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு அது டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் பெருங்காயம் ஒரு பிஞ்சு, இஞ்சி இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு, மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஃபர்ஸ்ட் வந்து அரிசியும் பருப்பையும் நம்ம வேக வச்சிடலாம். ஸோ இப்போ 250 கிராம்ஸ் மொத்தமாக எடுத்திருக்கேன். 250 கிராம்ஸ் அது அரிசிக்கு கிட்டத்தட்ட 3 பங்கு தண்ணி நம்ம ஊற்றணும். அப்போ தான் பொங்கல் நல்லா குழஞ்சி நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ப்ராசஸ் பார்க்கலாம். ஸோ ஒரு பேன் வச்சுருக்கேன், நம்ம பாசிப்பருப்பை வறுத்துக்கலாம். வறுக்கிறதுனா நல்லா கோல்டன் ப்ரௌன் அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட் வந்து கடாய் சூடானோடனே இந்த பருப்பை போட்டு ஒரு கிளறு, அவ்வளோதான். ஆட் பண்ணிடுறேன் நான். ஏன் வறுக்கிறோம்னா, இந்த மாதிரி வறுத்து போடும்போது பொங்கலில் பாசிப்பருப்பு நல்லா வாசமாக இருக்கும். அதனால் ஜஸ்ட் ஒரு தடவை கிளறிட்டு அவ்வளோதான் போதும். இப்போ நான் கேஸை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். அரிசியும் பருப்பையும் நல்லா ஒரு 2-3 தடவையாவது நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணுவோம், கண்டிப்பாக வாஷ் பண்ணணும். அப்போ தான் வந்து பொங்கல் நல்லா வெள்ளை வெள்ளையர்னு நல்லா கலராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு குக்கர் வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து நெய் ஊற்ற போகிறேன் வாசமாக இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம இந்த அரிசியை தண்ணி, ஆக்சுவலாக 250 கிராம்ஸ் ரைஸ் பருப்புக்கு நான் வந்து 750, அதாவது 1 கப் ரைஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3-3.5 கப்ஸ் அட்லீஸ்ட் தண்ணி தேவைப்படும். இப்போ இதை ஊற்றிடலாம். ஆட் பண்ணிட்டு சால்ட் வந்து நான் இதிலே போட்டு போறேன். அப்போதான் நல்லா மிக்ஸ் ஆகும். சால்ட் போட்டா வேகாதுன்னு நினைப்பீங்க, ஆனா நான் திருப்பி ஓபன் பண்ணி காமிக்கிறேன், நல்லா வெந்திருக்கும். குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு விசில், சிம்ல 10 மினிட்ஸ் கரெக்டா இருக்கும். சோ இப்ப நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. விசில் வந்துட்டு சிம்மில் 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸ் பார்ப்போம். ஸோ வந்து விசில், ஒரு விசில் வந்து சிம்மில் நான் ஒரு 10 மினிட்ஸ் வச்சேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, வெந்துருச்சு. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் தெரியும், பட் நல்லா மேஷ் பண்ணி விட்டோம்னா நல்லா வெந்திருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், நல்லா மேஷ் பண்ணி விட போறேன். மேஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சுக்கலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு, உங்களுக்கே பார்த்தா தெரியும். இப்படி நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு ஆடட் டிப் என்னன்னா, ஆக்சுவலா இந்த பொங்கலுக்கு எப்பயுமே நம்ம நல்லா மசிச்சுட்டு ஒரே ஒரு டம்ளர் பால் ஆட் பண்ணோன்னா நல்லா வாசமா இருக்கும், பொங்கல் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன் நான். இப்போ நான் பால் ஆட் பண்ணி விட போறேன். 1 கப் பால் எடுத்திருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிடுறேன். சோ அவ்வளவுதான், இது இப்ப சைடுல இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இப்ப நம்ம தாளிக்க போறோம். ஸோ நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக சில பேர் வந்து ரீஃபைண்ட் ஆயில் பாதி நெய் பாதி ஊற்றுவாங்க, அப்படி பண்ணலாம். பட் வந்து ஆத்தென்டிக் பொங்கல் ரெசிபி வந்து டால்டாலா பண்ணுவாங்க, அது இப்போ அன்ஹெல்தி. ஸோ எப்பயாவது மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம பொங்கல் பண்ணால் கூட இந்த மாதிரி பியூர் நெய்யில் பண்ணி சாப்பிட்டோன்னா அதோட டேஸ்டே தனி தான். அதனால் நான் இன்றைக்கி நெய் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன்.
சோ நீ ஆட் பண்ற. சோ இப்போ அடுத்து மிளகு. மிளகு லைட்டா வெடிக்க ஆரம்பிக்கும் போது சீரகம் ஆட் பண்ணலாம். இதுல முந்திரி பருப்பும் ஆட் பண்ணலாம். என்னோட பசங்களுக்கு முந்திரி பருப்பு பிடிக்காது, அதனால நான் ஆட் பண்ணல. நீங்க கேஷ்யூஸ் ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் ஆடட் ஃபிளேவர் தான். அப்புறம் சீரகம். நெக்ஸ்ட் இஞ்சி. ஃபைனலா பெருங்காயம். நம்ம உப்பு வந்து முதல்ல ஆட் பண்ணோம், ஆனா பாருங்க பொங்கல் நல்லா வெந்துதான் வந்திருக்கு. அடுத்து கருவேப்பிலை, அவ்வளவுதான். இப்ப இது எல்லாத்தையும் நம்ம அந்த பொங்கல்ல கொட்டிடலாம். ஸோ நம்மளோட பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கரெக்டான பாதம் அப்படின்னு நம்ம எப்படி சொல்லலாம்னா, நம்ம இந்த இதை இப்படி கவுத்தும் போது அப்படியே அல்வா மாதிரி வந்து விழணும். பாருங்க, இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்ம சாப்பிட்ற பொங்கல் மாதிரி இருக்கும். எங்கேயும் ஒட்டாம அப்படி எடுக்கும் போது அப்படியே அல்வா மாதிரி வாய்க்குள்ள போகணும். ஸோ இந்த ப்ரொபோர்ஷன், இன்கிரீடியன்ஸ், ரெசிபி லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் சட்னி அண்ட் சாம்பார். ஸோ நீங்களும் இந்த வெண்பொங்கல் ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அனுவலம் சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.